அரசு பெண் விடுதி பாடனான வரலட்சுமி என்பவர் கதறி அழுதபடி வெளியிட்ட வீடியோ ஒன்று சில தினங்களுக்கு முன்பு வைரலானது அதில் தொடர் பாலியல் தொல்லைகள் மொட்டை புகார்கள் மீது அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் டார்ச்சர் இவையெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை என்றும் இதனால் என் பணியையும் செய்ய முடியவில்லை குடும்பத்தையும் பார்க்க முடியவில்லை தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று தோன்றுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த வீடியோ விவகாரம் குறித்து லட்சுமியிடம் கேட்டபோது அதற்கு அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் மாவட மாவட்ட பிற்படுத்தோர் நல அரசு பெண்கள் பள்ளி விடுதி வார்டனாக பணி செய்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் என் மீது மொட்டை புகார்கள் அனுப்பி வருகின்றனர் அந்த புகார்கள் மீது அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் வந்து மாணவிகள் முன்பே என்னை மரியாதை குறைவாக பேசுகிறார்கள் இதனால் விடுதி பிள்ளைகள் கூட ஏராளமாக பார்க்கும் நிலையும் உள்ளது இதற்கெல்லாம் காரணம் உளுந்தூர்பேட்டையில் விடுதி வார்டனாக உள்ள முருகேசன் என்பவர்தான் கடந்த எட்டு ஆண்டுகளாகவே போதக விடுதி காப்பாளரான சங்கத்தில் அங்கத்தினராக இருந்தேன் என்றும் அதே சங்கத்தின் மாநில துணைத் தலைவராக இருந்து வரும் முருகேசன் அடிக்கடி எனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்தார் அவர் தொல்லை தாங்க முடியாமல் அந்த சங்கத்தை விட்டே வெளியேறிவிட்டேன் ஆனாலும் முருகணேசனின் தொல்லைகள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே உள்ளது அவருக்கு வேண்டியவர்கள் மூலம் பொய்யான பெயரில் புகார்கள் மொட்டை புகார்களை அதிகாரிகளுக்கு எழுதும்படி உள்ள எழுதப்படி செய்துள்ளார் அந்த புகார் பொய்யானது போலியானது என்று தெரிந்தும் கூட அதிகாரிகள் விசாரணை என்ற பெயரில் என்னை பணி செய்ய விடாமல் தொந்தரவு அளித்து வருகிறார்கள் இது சம்பந்தமாக முருகேசன் மீது நான் எழுதிய புகார்கள் என் புகார்கள் மீதான விளக்கங்கள் என அதிகாரிகளுக்கு கட்டுக்கட்டாக எழுதினேன் யாரோ எழுதும் புகார்களை விசாரிக்கும் அதிகாரிகள் நான் எழுதும் புகார்களை பற்றி கண்டுகொள்வதே இல்லை காரணம் முருகேசன் சங்கத்தின் மாநில பொறுப்பில் இருந்து கொண்டு எனது புகார் விளக்கங்களை அதிகாரிகள் மூலம் தடுத்து எனக்கு எதிராக திசை திருப்பி விடுகிறார் இதனால் விடுதி பணியையும் செய்ய முடியவில்லை பின் பிள்ளைகள் என் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கவனிக்க முடியவில்லை விசாரணை என்ற பெயரில் டார்ச்சரை தாங்க முடியாமல் தற்கொலை கூட செய்யலா செய்து கொள்ளலாம் என தோன்றுகிறது என்றும் ஏனென்றால் பெண்களை கேவலமாக பிறவியாக தவறானவர்களாக சித்தரித்து பார்க்கிறார்கள் இதை தாங்க முடியாமல் தான் வீடியோவில் பேசி என் ஆதங்கத்தை தெரியப்படுத்தினேன் என்றும் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய ஒருங்கிணைத்த மாவட்டத்தில் பல விடுதிகளும் உள்ளன இது போன்ற விசாரணை நடவடிக்கைகள் என எங்கும் நடப்பதும் இல்லை ஆனால் லட்சுமி மீது மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பொய் புகார்கள் அதன் மீது அதிகாரிகளின் தொடர் விசாரணை என துரத்த காரணம் என்ன அந்த முருகேசன் தான் முருகேசன் என்கிறார்களே அந்த துறையில் பணி செய்யும் சில ஊழியர்களும் மேலும் மாவட்ட அதிகாரிகளாக யார் வந்தாலும் அவர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் பேச்சை மட்டுமே கேட்கிறார்கள் அவர்கள் சொல்வதை மட்டுமே நம்புகிறார்கள் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் தான் முருகேசனிடம் இந்த குற்றச்சாட்டு குறித்து கேட்டபோது அவர் லட்சுமி மீது பொய்யான பலர பலரை ஏவிவிட்டு நான் புகார் அனுப்பி வருவதாக அவர் கூறுகிறார் அவர் என் மீது அபண்டமாக பொய்யான குற்றச்சாட்டை கூறுகிறார் இதுபோன்று கடந்த ஆண்டு தியாகத்துருகம் போலீசில் நான் பாலியல் தொந்தரவு அளிப்பதாக பொய் புகார் அளித்துள்ளார் போலீசார் எங்கள் இருவரையும் அழைத்து விசாரணை செய்தனர் அப்போது லட்சுமி சமாதானமாக பேசுவதாக எழுதி கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் மேலும் என் மீது தேசிய பெண்கள் உரிமை ஆணையத்திலும் லட்சுமி புகார் கொடுத்துள்ளார் அங்கும் விசாரணை நடைபெற்று வருகிறது யார் யாரோ அவர் மீது எழுதும் புகார்களுக்கு எல்லாம் நான் தான் காரணம் என்று அவர் கூறுகிறார் மிகவும் தவறான குற்றச்சாட்டு நிச்சயமாக நான் அப்படிப்பட்ட செயல்களை செய்யவே இல்லை என்றும் இது பற்றி லட்சுமி அவரிடம் நேரடியாகவே கூறியுள்ளேன் எனக்கும் முன்மீது மீது அனுப்பும் புகார்களுக்கும் நான் காரணமில்லை என்று விளக்கம் சொல்லியும் அவர் வேண்டுமென்றே என் மீது பழி போடுகிறார் எனக்கு மனைவி இரு பெண் ஒரு ஆண் என பிள்ளைகள் குடும்பம் உள்ளது அப்படி உள்ள நான் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வேனா இந்த பிரச்சனையில் என் குடும்பத்தில் குழப்பம் எனக்கு உளைச்சல் ஏற்படுத்தி உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க